வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கடந்த வீடியோ ஃபைலில் இந்த 2017 குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து மேஷத்திலிருந்து கன்னிராசி வரைக்கும் பார்த்தோம். பலரும் குறைபட்டு கொள்வது என்னவென்றால், என்னங்க இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சதுங்க, அதாவது ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி கதை கதையாக சொல்லலாம், ஆனால் இங்கே வந்து அனுபவம் தான் முக்கியம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் லக்னத்துக்கு குரு பாவின்னு வைங்க, அவர் வந்து கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த குரு பெயர்ச்சி பலன் இது உங்களுக்கு அனுகூலம்னா அனுகூலமாக நடக்கும். சப்போஸ் அவர் பாவியாகி மிக மிக பலம் பெற்றிருக்கிறாருன்னு வைங்க, அப்போ வந்து இது எதுவுமே நடக்காது. அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு குரு சுபனாக இருந்து பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் வந்து இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் அனுகூல பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்னடானா த லா ஆஃப் ரிலியபிலிட்டின்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஜோதிடத்திலும் அசைக்க முடியாத விதிகள் இருக்குது. இப்போ நம்ம ஆளுங்க எப்படின்னா வந்து எல்லாமே நுனிப்புள் மேயர் தான். வந்து கடையில் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு எத்தனை புஸ்தகம் இருந்தாலும் அத்தனை புஸ்தகத்தையும் வாங்கி படிச்சிருவாங்க. இப்போ அது வந்து இப்போ ட்ரெண்டு மாறி இருக்கு, அவ்வளோதான். எத்தனை பேர் குரு பெயர்ச்சி பலன் வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோவையும் பார்த்துருவாங்க. இது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தால் சூழலால் தான் எனக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி பலன் அப்படின்னு உங்கள் நேரத்தை வீணடிக்கிறனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு உண்டு. அதனால தான் வந்து ஷார்ட்டாக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கேன். ஃபைனலாக இந்த 6 ராசிகளுக்கும் பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பரிகாரங்கள் அதான் வந்து நம்ம சப்ஜெக்ட். இந்த குரு பலன் அனுகூலமாக உள்ளவர்களுக்கு அந்த நல்ல பலன் அதிகரிக்கவும், அதே போல் குரு பெயர்ச்சி பலன் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த தீய பலன்கள் குறையவும் சில ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ், அதாவது நம்ம சொல்யூஷனுடைய அடிநாதமே என்னடான்னா, நடக்க போகிற கெட்டதில் இருந்து தப்பிச்சு ஓடுறது கிடையாது. நடக்க போகிற கெட்டதை நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்க்கையோ பொருளாதாரமோ பாதிக்காமல் நடத்திக்கிறது, அதான் வந்து நம்ம பரிகாரங்களுடைய பேஸ். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. இப்போ இந்த துலாராசிக்குள்ள பலனை பார்க்கலாம். இவங்களுக்கு குரு 3-6 குடையவர். இவர் வந்து லக்னத்துக்கு வர்றார். 3 என்றாலே வந்து என்னடான்னா அல்லல் அலைச்சல், 6 என்றால் சக்ரு ரோகம் ருணம். இந்த பாவாதிபதியான குரு லக்னத்தில் வர்றார், இதனால் வந்து அல்லல் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். அதே போல் இந்த சத்ரு ரோக ருண உபாதைகள் அதிகரிக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து நோய் பாதிப்பில் உள்ளவர்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இந்த 3 என்பது இளைய சகோதரத்தை காட்டும். அந்த பாவாதிபதி லக்னத்தில் வர்றதுனால இளைய சகோதரத்தால் கூட சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து இந்த குரு லக்னத்தில் வரும்போது என்னாகன்னா ஒரு இனம் புரியாத பயம் பீதி இதெல்லாம் ஏற்பட்டுரும். அதாவது இப்போ ஒருத்த வரான் காசு கேட்குறான், அவனுக்கு கொடுத்தா வராது கன்ஃபார்ம், ஆனாலும் இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன நினச்சி போனோம் பயம், அதை கொடுக்கறது ஏமாந்து போகிறது. அதே போல் ஒருத்தன் வந்து ஜாயிண்டோ ஷூரிட்டியை கேட்பான், அவன் நிச்சயமாக குட்டாலக்கடி நம்ம சிக்க வச்சு சீரடிச்சிடுவான் தெரியும், ஆனாலும் அவன் என்ன நினச்சிக்குவானோ. இப்படி ஒரு அமைப்பு இந்த குலா ராசிக்கு வருது. இது வந்து கடந்த வருடம், கடந்த வருடம் வந்து அதாவது கடந்த குரு பெயர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, இந்த 3-6 குடையவர் வந்து 12 இருக்கிறது நல்லது தான், ஆனால் சோகம் என்னடான்னா அப்போ வந்து குரு வக்கர காலம்தான் அதிகம். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த தீய பலன்கள் நடந்திருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆறுதலாக ஒன்று சொல்லணும்னா, குரு வந்து தான் நிற்கும் இடத்தை நசிக்க செய்தாலும் பார்க்கும் இடத்தை
விருத்தி செய்வார். அதனால் அஞ்சை பார்க்குறதுனால ஓரளவுக்கு மைண்டு ஷார்ப்பாக ஒர்க் ஆகிறது, குழந்தைங்களுக்கு நினச்சதை செய்ய முடியறது, கடனும் உடனும் குழந்தைக்கு செய்ய வேண்டியதை செய்யறது. அதே போல் ஏழை பார்க்குறதுனால மனைவியுடன் ஒருவித நெருக்கம் ஏற்படும். இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னடானா, ஆண்களுக்கு வந்து அவன் வந்து சோஷியலாகவோ எக்கனாமிக்காலோ பல்பு வாங்கினான், அப்போ தான் வந்து பொஞ்சாதி ஆரம்பிக்கிறது, அப்படி ஒரு நெருக்கம் ஏற்படலாம். அதே போல் ஒன்பதை பார்க்குறதுனால பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள், நம்ம ஜாதியிலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், இவங்களால் சில அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது துளாராசிக்குண்டான பலன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. இது விருச்சிகத்துக்குண்டான பலன். இவங்களுக்கு வந்து இந்த குரு 2-5 குடையவர், அதாவது தனம், பாக்கு, குடும்பம், நேத்திரம், நேத்திரம் என்றால் கண்கள். அதே போல் 5 என்பதால் புத்திஸ்தானம், உத்தரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பாவாதிபதியான குரு வந்து பிரயத்துக்கு வர, இது பொதுவாக வந்து நல்லதில்லை. அதாவது பைசா வீண் விரயமாக போகும், அதே போல் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, குடும்பத்தில் வந்து அதிருப்திகள் நிலவும். அதேபோல் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பெயரோ புகழோ அங்கீகாரமோ கிடைக்காமல் போகலாம், குழந்தைகளுக்காக செலவழிக்க வேண்டி வரலாம். அதே நேரத்தில் வந்து இந்த விரயத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறது நல்லது தான். இதனால் வந்து அவசிய செலவுகள், செய்தே ஆக வேண்டிய செலவுகள், அதை வந்து சக்திக்கு மீறி கடனையோ உடனையோ வாங்கி செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல காசு வர வேண்டியிருக்கு, ஒரு முறை போனால் ஒரு செலவு, 4 போனால் 4 செலவு. அதே போல் குழந்தைங்க அவங்க வந்து ஸ்கூல்லையே படித்து பாஸ் பண்ணி தொலைச்சா செலவு குறையுது, ஒருவேளை அவங்களுக்கு ஸ்பெஷலாக டியூஷன் அரேஞ்ச் பண்ண வேண்டி வரலாம். அதே போல் உங்களுக்கு ஏதோ ஒரு அவார்டோ ரிவார்டோ வர வேண்டியிருக்கு, அதுக்கு லாபிங் பண்ணணும், லாபிங் பண்ணால் பைசா செலவாகும். அப்படி சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இவர் 11 விலகிவிட்டார். இப்போ கடந்த குரு பெயர்ச்சி காலத்தில் வந்து இந்த பைசா மேட்ரு, முக்கியமாக பைசா மேட்ரு, அதே போல் வந்து டிசிஷன் மேக்கிங் எல்லாம் பக்காவாக இருந்திருக்கணும். ஆனால் குரு சாதாரணமாக நின்றதை விட வக்கரமாக நின்றது தான் அதிகம். அதனால் வந்து உங்களுக்கு அது நல்ல பலன் பெண்காக கிட்டி இருக்காது, அது வேறு கதை. இப்போ வந்து இந்த குரு விரயத்துக்கு வராது, அதாவது பைசாவை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து அடுத்த குரு ஜென்மத்துக்கு வரும்போது அந்த பொருளாதார பற்றாக்குறை மூக்கு வரைக்கும் வந்துடும். டேக் கேர். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. இது தனுசு ராசிக்கு உண்டான பலன். இவங்களுக்கு குரு வந்து லக்னாதிபதி ப்ளஸ் 4 குடையவர். இந்த குரு வந்து சுபகிரகம், இவருக்கு வந்து கோணாதிபத்தியம் கிடைக்கணும், அதாவது 1, 5, 9 இந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் கிடைச்சாதான் நல்லது. ஆனால் இவங்களுக்கு வந்து 4 அவர் தான் அதிபதி, 4 வந்து கேந்திரஸ்தானம். அதனால தான் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாய், வீடு, வாகனம் இதெல்லாம் அப்பப்போ பல்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து குரு 11 வந்திருக்காரு, இல்லை நாதிபதியானவர் 11 வந்ததுனால் இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் கொஞ்சம் அதிகமாயிரும். அதே போல் இந்த அன்னியன் சினிமா மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்துருச்சோ அப்படின்னு எதிராளி நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து 2 மனப்போக்கு கொண்டவராக மாறலாம். அதே போல் கடந்த காலத்தில் அடகு வச்ச தங்கத்தை மீட்பது, அதே போல் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய காசு பணம் வந்து சேர்றது, இப்படி சில நன்மைகள் நடக்கும். 4 இவர் 11 வருவதனால் ஏற்கனவே நீங்கள் ஒரு வீட்டை கட்டியிருந்தாலும் மறுபடியும் 2 ஒரு வீடு கட்ட கூட முயற்சி பண்ணலாம். அதே போல் வாகனம் இந்த விஷயத்துலலாம் கூட வந்து
உங்களுக்கு அனுகூலமாக காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து தாய் வழி உறவுகள், தாய் வழி சொத்து, இதெல்லாம் கூட வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து கடந்த காலத்தில் வந்து குரு பத்தில் இருந்தார், குரு பத்துக்கு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வக்கரமாக இருந்ததுனால கிரேட் எஸ்கேப், அது ஒரு வகையில் நல்லது தான். இப்போ வந்து 11 வந்திருக்காரு, பார்த்து நடந்ததுங்க. இது தனுசு ராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. இது மகர ராசிக்குண்டான பலன். இவங்களுக்கு குரு வந்து 3/12 உடையவர். இவர் வந்து கடந்த காலத்தில் 9 இருந்தார். அதனால் வந்து அப்பா அப்பாவுடைய சொந்தக்காரவங்க, முதலீடு, சேமிப்பு, தூரதேச தொடர்புகள், இந்த விஷயத்துலலாம் வந்து அல்லல் அலைச்சல், வீண் விரயங்கள், இப்படியெல்லாம் லோல் பட்டிருப்பீங்க. அந்த குரு அங்கேருந்து விலகிறதே ஒரு நல்ல பலன் தான். அவர் 10 வர்றது நல்லதாக கெட்டதா அது அப்புறம் கதை. அவர் 9 விலகிறதுனால நான் ஆரம்பத்தில் சொன்ன சிக்கல்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குரு 10 வரும்போது உங்கள் செய்தொழில், உத்தியோகம், வியாபாரம், இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அல்லல்கள், அலைச்சல்கள், அதே போல் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, நேரத்துக்கு தூங்க முடியாமல் போகிறது, இப்படி சில பலன்கள் நடக்கலாம். அதே போல் வந்து கோல்டு கேஷ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்ஹேண்ட்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் ஜாயிண்ட்டு ஷூரிட்டி எல்லாம் கொடுக்காதீங்க. முக்கியமாக வந்து ஊர் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. பண்ணால் வந்து ரெண்டு பார்ட்டியுமே உங்களை வில்லன் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பான். இது தனுசு ராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன். இது குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. கும்பராசிக்குண்டான பலனை இப்போ பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த குரு என்பவர் 2/11 உடையவர். இவர் வந்து கடந்த வருஷம்லாம் 8 இருந்தார். இவர் சாதாரணமாகவே நின்று இருந்தால் மேட்ரு ஓவர். ஆனால் வக்கரகாலம் அதிகமாக இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சிங்க. ஆனாலும் குரு சாதாரணமாக நின்ற காலத்தில் வந்து கைப்பணத்தை இழப்பது, குடும்பத்தில் கலகங்கள், வாய்ப்பேச்சால் வீண் வில்லங்கம், கண் சம்பந்தப்பட்டு சில பிரச்சனைகள், அதேபோல் மூத்த சகோதரத்துடன் ஒட்டல் மோதல், அல்லது அவர்களால் வீண் விரயம், இப்படி போயிட்டுருந்துருக்கோம். அதே போல் குரு 8 நிற்கும்போது அங்கே வந்து கேஸ் ட்ரபிள், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதேபோல் கடன் தொல்லை, இந்த வரவுக்கும் செலவுக்கும் இடையில் துண்டு இல்லை, வேட்டியே விழுந்திருக்கோம். அவர் இப்போ 9 வராது. இது நல்லது தான். இதனால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ், இந்த கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் மூத்த சகோதரத்தாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குரு 9 இருக்கிறதுனால தந்தை வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது செய்ய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது குடும்பத்தோட ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி போய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வடதிசையில் உள்ள சிவக்ஷேத்திரங்கள் தரிசித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இது கும்பராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017. இப்போ மீனராசிக்குண்டான பலனை பார்க்கலாம். இவங்களுக்கு குரு வந்து 1/10 இவர் 8 வர்றார். இப்போ லக்னாதிபதியாக குரு 8 வர்றது சிக்கல் தான். அதாவது உடல் ரீதியான உழைப்பு அதிகம் தேவைப்படலாம். அதே போல் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம். முக்கியமாக குருனாலே வந்து வயிறு தான். முக்கியமாக கேஸ் ட்ரபிள் வரலாம். ஆனால் ஒன்று இங்கே வந்து என்னடான்னா, முக்கியமாக பெண்கள் விஷயத்தில், பெண்களுக்கு வந்து பெண்கள் ஹோம் மேக்கராக இருந்தால் இதால் பெரிய சிக்கல் வராது. ஏன்னா 8 மாங்கல்ய ஸ்தானம். அந்த வகையில் ஒர்க் அவுட் ஆகி கணவருக்கு ஒரு நல்ல
லிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் பாயர்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே என்ன ஆகும்னா, இந்த பத்து குடையவர் வேறு இவர் ஒரு எட்டில் வரும்போது இந்த செய்தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதில் வந்து வர்றவங்களாம் லஞ்ச் அவருக்கே வர்றது, வரவன்லாம் வந்து விரதம் இருக்கிற நன்னே வந்து தாலி அறுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல்களெல்லாம் வரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ரெஷர் காரணமாக, வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக, இப்போ வந்து எட்டில் இருக்கிற குரு அப்படியே ரெண்டாக பார்ப்பார். நீங்கள் வந்து சீதி கிளம்பிட்டீங்கன்னு வைங்க, வேலைக்கே கூட உலகம் வந்துடலாம். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் வந்து நான் அடுத்த வீடியோ ஃபைலில் 12 ராசிக்கும் ஒரே வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.